வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவராக பதவியேற்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவு. இந்த காலகட்டத்தில் 15-க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களை சந்தித்துள்ளார் ராம்நாத் கோவிந்த். மும்பை, கொல்கத்தா, நொய்டா ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட நவீன ஆய்வகங்களை நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் கொரோனா தொற்றால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,50,000 உயர்வு. கடந்த 24 மணி நேரத்தில் 48,916 பேர் தொற்றால் பாதிப்பு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடமையாக்க 67,90,00,000 டெபாசிட் செய்தது தமிழக அரசு. தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும். மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியாவும் இங்கிலாந்தும் உறுதி. இரு நாட்டு வர்த்தக அமைச்சர்கள் ஒப்புதல். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவியேற்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. கடந்த ஓராண்டில் 5 கண்டங்களைச் சேர்ந்த அமெரிக்கா, இலங்கை, பிரேசில், ஜாம்பியா, ஸ்வீடன், மங்கோலியா, நெதர்லாந்து, போர்ச்சுகல், மியான்மர் உள்ளிட்ட 15 நாடுகளின் தலைவர்களை குடியரசுத் தலைவர் தனது இல்லத்திற்கு வரவேற்றுள்ளார். மத்திய அரசின் 48 மசோதாக்களுக்கும் மாநில அரசுகளின் 22 மசோதாக்களுக்கும் 13 அவசர சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் இந்த காலகட்டத்தில் அனுமதி அளித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையின் வரலாற்றில் முதல் முறையாக கொரோனா பாதிப்பால் காணொலி காட்சி வாயிலாக ஆவணங்கள் குடியரசுத் தலைவருக்கு காண்பிக்கப்பட்டன. இதுவரை 11 ஆளுநர்களை நியமித்துள்ள குடியரசுத் தலைவர் தனது பதவி காலத்தில் 19 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். 9 பட்டமளிப்பு விழாக்களில் உரையாற்றியுள்ளார். ராம்நாத் கோவிந்தின் பதவி காலத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு தடை விதிக்கப்பட்டு கண்ணாடி பாட்டில்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தா, மகாராஷ்டிரா மாநில தலைநகர் மும்பை ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட ஆய்வகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகங்கள் மூலம் கொரோனா தொற்று பரிசோதனைகளை நாடு முழுவதும் அதிக அளவில் மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களான யோகி ஆதித்யநாத், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே ஆகியோர் இணைய வழியில் பங்கேற்பார்கள். கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் முக்கிய பங்காற்றி வரும் ICMR உயிரி மருத்துவ ஆராய்ச்சியை மேம்படுத்தி உலக அளவில் ஒருங்கிணைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. நாடு முழுவதும் அன்றாடம் மேற்கொள்ளப்படும் கொரோனா தொற்று பரிசோதனைகளுக்கும் ICMR உதவி வருகிறது. இதுவரை 1,58,80,000 மேற்பட்ட மாதிரிகள் ICMR உதவியுடன் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை 12,87,945 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 8,17,209 பேர் குணமடைந்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாகிறது. பிரதமர் வானொலியில் ஆற்றும் 67வது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும். நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்த உரையை நாடு முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். மேலும் தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை உள்ளிட்ட மண்டல அலைவரிசைகளிலும் பிரதமரின் மனதின் குரல் உரை இடம்பெறும். அதோடு www.newsonair என்ற இணையதளத்திலும், அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் மொபைல் செயலியிலும் பிரதமர் உரை ஒலிபரப்பப்படும். தவிர பிரதமர் அலுவலகம், பத்திரிகை தகவல் அலுவலகம் உள்ளிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அனைத்து யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. பிரதமரின் ஹிந்தி மொழி உரையைத் தொடர்ந்து அவர் ஆற்றிய உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பப்படும்.
நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு 420,898 மாதிரிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ஒட்டுமொத்தமாக 1,58,49,068 கொரோனா பரிசோதனைகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆய்வு மையங்கள் மேற்கொண்டுள்ளன. தொடக்கத்தில் நாள் ஒன்றுக்கு 100 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது படிப்படியாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு 400,000 கடந்துள்ளது. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொடர்ந்து பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மனிதர்கள் மீதான கோவாக்சின் கொரோனா மருத்துவ பரிசோதனை தொடங்கியது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய இந்த கோவாக்சின் தடுப்பு மருந்து நாடு முழுவதிலும் உள்ள 12 மருத்துவமனைகளில் சோதனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 2 கட்டங்களாக நடத்தப்படும் இந்த சோதனையில் முதல் கட்டத்தில் 375 தன்னார்வலர்கள் மீது கோவாக்சின் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. இதில் எய்ம்ஸில் மட்டும் 100 பேர் மீது பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. தில்லியில் நேற்று முதல் நபராக 30 வயதுடைய ஒருவர் மீது கோவாக்சின் செலுத்தப்பட்டு அவருடைய உடல்நலம் பரிசோதிக்கப்படுகிறது. இதுவரை கொரோனா அறிகுறிகள் ஏதும் இல்லாத ஆரோக்கியமான 18 முதல் 58 வயதுடைய நபர்கள் மீது இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட உள்ளது. இதனிடையே புனேவை சேர்ந்த ஜெனோவா உயிரி மருந்து நிறுவனம் RNA அடிப்படையில் கொரோனா தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது. இந்த மருந்து மீதான பரிசோதனைகள் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விலங்குகள் மீது இதுவரை பரிசோதிக்கப்பட்ட இந்த தடுப்பூசி நல்ல முடிவுகளை தந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் மேலும் கூறியுள்ளனர். வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் அடுத்த மாதம் முதல் தேதி தொடங்கும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுவரை முடிவடைந்த 4 கட்ட பணிகளின் போது 53 நாடுகளிலிருந்து 2.5 லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா வெளியிட்ட ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது. வரும் 5ஆம் கட்ட திட்டத்தின் போது மேலும் பல நாடுகளுக்கு கூடுதலாக விமானங்களை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இது குறித்த தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கான பயணச்சீட்டு கட்டண அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் முடிவை வரும் நவம்பர் 24 வரை நீட்டித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கிராமப்புறங்களில் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தின் மறுசீரமைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி வீடுகள் கட்டி முடிப்பதற்கான காலம் 114 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவோர் 314 நாட்களில் அதனை நிறைவு செய்ய விதிமுறை இருந்தது. தற்பொழுது அந்த நடைமுறை மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 2022 ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்தை எட்டும் வகையில் கடந்த 2016 ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த ஆண்டுக்குள் சுமார் 2,95,00,000 வீடுகள் அனைத்து வசதிகளுடன் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கை எட்டும் வகையில் நிலம் இல்லாத பயனாளிகளுக்கு 140,000 வீடுகள் வழங்குவது உட்பட 1,10,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் நிலை இருப்பதாக ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷிற்கான முதலாவது சரக்கு ரயில் போக்குவரத்தை இந்தியா இன்று தொடங்கியது. கொல்கத்தாவில் உள்ள கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திலிருந்து 50 கண்டெய்னர் சரக்குகளுடன் இந்த ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இந்த சரக்கு ரயில் பங்களாதேஷின் பெனப்போலை நாளை சென்றடையும். கடந்த 2017 ஆண்டு இந்தியா பங்களாதேஷ் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதற்கான முன்னோட்டங்கள் தொடங்கப்பட்டு தற்பொழுது முறையான சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பங்களாதேஷிற்கான சரக்கு போக்குவரத்து நடைபெற உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
நாட்டின் நிதிநிலை வலுவாக உள்ளதாகவும் ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது எனவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதிநிலை ஸ்திரத்தன்மை பற்றிய அறிக்கை ஆண்டிற்கு இருமுறை வெளியிடப்படுகிறது. இந்த அறிக்கையை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நேற்று வெளியிட்டார். அப்பொழுது அவர் கூறுகையில் நாட்டின் நிதி நிலவரம் வலுவாக உள்ளதாகவும் ஆனால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். கொரோனா தொற்று நேரத்தில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கள் முதலீட்டு அளவை அதிகரிக்க வேண்டும் எனவும் அதே நேரத்தில் அதிக அபாயத்தை எதிர்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இடையே நிதி நெருக்கடியை போக்க அரசுகள், மத்திய வங்கிகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். தற்பொழுது நெருக்கடியான சூழலால் வங்கிகளின் வாராக்கடன் அளவு 8.5%லிருந்து 12.5% அதிகரிக்கலாம் என அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் ரன்வீர்கார் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நகரில் குறிப்பிட்ட அந்த பகுதியில் இன்று காலை தீவிரவாதிகள் பதுங்கியிருந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்பொழுது தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதற்கு தக்க பதிலடி வழங்கிய பாதுகாப்பு படையினர் 2 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். தற்பொழுது அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,50,000 அதிகரித்துள்ளது. இதுவரை கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 32,223 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனால் நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் 63.53% உயர்ந்துள்ளது. நாட்டில் மேலும் 48,916 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 13,36,861 அதிகரித்துள்ளது. 31,358 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒட்டுமொத்த பாதிப்பில் உயிரிழந்தவர்களின் விகிதம் 2.34%. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3,57,117 பேர் பாதிக்கப்பட்டு 1,99,967 பேர் குணமடைந்துள்ளனர். 13,132 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 1,28,389 பேர் பாதிக்கப்பட்டு 1,10,931 பேர் குணமடைந்துள்ளனர். 3,777 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அளவில் 1,59,69,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 6,43,400 பேர் உயிரிழந்தனர். 97,62,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 42,47,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 1,48,453 பேர் உயிரிழந்தனர். 20,27,400 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் அரசுடமையாக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக 6 முறை பொறுப்பு வகித்த ஜெயலலிதா 2016 முதலமைச்சராக இருந்தபோது உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது இல்லமான போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடமையாக்க 67,90,52,033 தமிழக அரசு சென்னை சிவில் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்துள்ளது. நினைவு இல்லமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெயலலிதாவின் வாரிசுகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட அவரது அண்ணன் மகன் தீபக் மற்றும் மகள் தீபா வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இழப்பீடு தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தியதால் போயஸ் கார்டன் இல்லம் அரசுடமையானதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் விருப்பத்திற்கேற்ப மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்தை நினைவிடமாக மாற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருப்பதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரத்தில் கொரோனா தடுப்பு மையத்தை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் நாட்டிலேயே தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில்தான் அதிக அளவு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்படுவதாக தெரிவித்தார். சென்னையில் அனைத்து துறைகளும் இணைந்து களப்பணியாற்றியதால் கொரோனா தாக்கம் குறைந்துள்ளதாகவும் சென்னையில் மட்டும்
5000 களப்பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று சமூக பரவலில் இல்லை என்றும் அவர் கூறினார். அப்படி உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவரை அவருடைய வாழ்ந்த இல்லம் ஒரு நினைவில்லமாக ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த எண்ணம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், குறிப்பாக கிளைக்கழகத்திலிருந்து தலைமை கழக நிர்வாகிகள் வரை அவருடைய ஒட்டுமொத்த எண்ணம், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அது பொறுப்பேற்ற உடனே அம்மாவுக்கு வந்து அம்மா வாழ்ந்த இல்லத்தை நினைவில்லமாக்குவேன். தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயிற்சியில் மீண்டும் ஈடுபடும் வகையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி 15 வயதுக்குட்பட்ட மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் தவிர மற்றவர்கள் பயிற்சியில் ஈடுபடலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி முகாமில் ஈடுபடுவதற்கு உகந்த பாதுகாப்பு சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி மையங்களில் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குளிர்பான பாட்டில்கள், துண்டுகள் உள்ளிட்டவற்றை பகிர்ந்து கொள்ளப்படாது என்றும் மற்றவர்களிடம் கை குலுக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொடர்பான அனைத்து தகவல்களும் வீரர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் பயிற்சி மையத்தில் உள்ள அனைத்து வீரர்கள் பணியாளர்களுக்கு பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பயிற்சி மையங்களில் ஒரு நுழைவு வாயில் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் என்றும் உடல் வெப்ப பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி கூடம், நீச்சல் குளம் ஆகியவை திறக்க அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும் என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஓமந்தூரார் மருத்துவமனை மற்றும் அரசு கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து இன்று ஆய்வு மேற்கொண்டனர். கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினார். மேலும் சிகிச்சை பெறும் கர்ப்பிணி பெண்களிடம் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர், தமிழகத்தில் கொரோனா சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 47% தற்பொழுது 26% குறைந்துள்ளது என்றார். தமிழகத்தில் 2176 கர்ப்பிணிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களில் 70% பேர் குணமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிளாஸ்மா தானம் செய்ய பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதாகவும், தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்கு கூட்டத்தில் பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் இன்று வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நாள்பட்ட பிற நோய்களால் நிகழ்ந்த 444 மரணங்கள், அவர்கள் உயிரிழந்த பிறகு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா தொற்று சோதனையில் தொற்று இருந்தது உறுதியானதால் பின்னர் கொரோனா மரணங்களாக அறிவிக்கப்பட்டதாக கூறினார். உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்று உயிரிழப்புகளை பொறுத்தவரை தெளிவான ஆவணங்கள் பராமரிக்கப்படுவதாக அவர் விளக்கமளித்தார். மதுரையை பொறுத்தவரை கொரோனா தொற்று கட்டுக்குள் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அதேபோல் மதுரையில் அதிகமானவர்கள் பிளாஸ்மா தானம் செய்ய முன்வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தொடர் களப்பணியில் தீவிர நடவடிக்கைகள், காய்ச்சல் பரிசோதனை முகாம்கள், மருத்துவ பரிசோதனை எண்ணிக்கையை அதிகப்படுத்தியது, அதன் மூலமாக ஆரம்ப நிலையிலே நாம் கண்டறிந்தது, குறிப்பாக ஐஎல்ஏ என்று சொல்லக்கூடிய காய்ச்சல் சளி போன்ற சிம்டம் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் அந்த பாசிட்டிவ் தொற்று ஏற்பட்டவர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் கான்டாக்ட் அவர்களையும் அடையாளம் கண்டு நாம் அதிக அளவில் பரிசோதனை செய்ததன் காரணமாக தீவிர கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வந்திருக்கோம்.
நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா கூறினார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை அமைச்சர் சரோஜா இன்று ஆய்வு செய்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவக் கல்லூரி 5 கட்டிடங்கள் 112.32 கோடி ரூபாய் மதிப்பிலும் மருத்துவமனைக்கு 9 கட்டிடங்கள் 157.21 கோடி ரூபாய் மதிப்பிலும் 8 இருப்பிட கட்டிடங்கள் 69.22 கோடி ரூபாய் மதிப்பிலும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கொரோனா பரவல் அதிகரிப்பதற்கு மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாததுதான் காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் முகக்கவசம் அணிந்து சுப காரியங்கள் மற்றும் துக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் சரோஜா வேண்டுகோள் விடுத்தார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பணிகள் வெகுவாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார்கள். கல்லூரி வளாகம், மருத்துவக் கல்லூரி, இது இரண்டையும் பேரலாக சைட் பை சைடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். மேன் பவரையும் கல்லூரி ஸ்டார்ட் பண்ணும்போது யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கணுங்கிறத மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளோடு அன்றாடம் மருத்துவக் கல்லூரிக்கான பணிகள் தொடர்ந்து நடப்பதற்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அறிவுரைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா நெருக்கடிக்கு இடையிலும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் பேரூராட்சிக்குட்பட்ட புதுக்கோட்டை பகுதியில் 14 நிதிக்குழு மானிடத்தின் கீழ் 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் தெருக்களில் ஃப்ளோர் பிளாக் எனப்படும் கற்கள் பதிக்கும் திட்டத்தை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு அரசு நிதியுதவியுடன் வழங்கப்படும் இருசக்கர வாகனங்களையும் அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கயத்தார் பேரூராட்சியில் தினசரி 4 லட்சம் லிட்டர் குடிநீர் விநியோகம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், தூத்துக்குடியில் 3 கொரோனா பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம். 5 trillion dollar economy. பிரதான் மந்திரி ஜி ने एक्शन लिया डीमोनेटाइजेशन किया. கடந்த 7 நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல், பொருளாதாரம், சுற்றுச்சூழல், சமூகம், விளையாட்டு உள்ளிட்ட பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் இந்தியா இந்த வாரம் காணத்தவராதீர். செய்திகள் தொடர்கின்றன. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியாவும் இங்கிலாந்தும் உறுதி பூண்டுள்ளன. இந்தியா இங்கிலாந்து இடையே 14வது கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழு கூட்டம் காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் எலிசபெத் ட்ரேஸ் தலைமை வகித்தாங்கினர். இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, இங்கிலாந்து வர்த்தகத்துறை இணையமைச்சர் ரணில் ஜெயவர்தன ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்பொழுது இந்தியாவும் இங்கிலாந்தும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் முடிவு செய்தன. இது தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்து இந்த ஆண்டு இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட இருநாட்டு அமைச்சர்களும் முடிவு செய்தனர். கொரோனா தொற்று பின்னணியில் சுகாதாரத்துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டது.
இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பு 1.275 பில்லியன் டாலர் அதிகரித்து 517.637 பில்லியன் டாலரை எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது இதுவரை இல்லாத புதிய உச்சமாகும். இதற்கு முந்தைய வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு 3.108 பில்லியன் டாலர் அதிகரித்து 516.362 பில்லியன் டாலரில் முடிவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு பணத்தின் கையிருப்பு 1.245 லட்சம் பில்லியன் டாலர் அதிகரித்து 476.88 பில்லியன் டாலர் அளவை எட்டியுள்ளது. தங்கத்தின் கையிருப்பு 13 பில்லியன் டாலர் உயர்ந்து 34.743 பில்லியன் டாலரில் முடிவடைந்தது. உலக சுகாதார நிறுவனத்தின் வேண்டுகோள்படி வடகொரியாவுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறுகையில், வடகொரியாவில் காசநோய்க்கான மருந்துக்கு பற்றாக்குறை நிலவியது. அந்நாட்டுக்கு தேவையான மருந்துகளை அளிக்கும்படி உலக சுகாதார நிறுவனம் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து மனிதாபிமான உதவி அடிப்படையில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காசநோய் மருந்தை வடகொரியாவுக்கு வழங்க இந்தியா முடிவு செய்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியது. இந்த மருந்துகளை வடகொரியாவில் உள்ள இந்திய தூதர் அட்டுல் மால்ஹரி கோட்சே உலக சுகாதார நிறுவன பிரதிநிதிகள் முன்னிலையில் வடகொரியா அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து அணிக்கு 4 விக்கெட் இழப்பிற்கு 258 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர் பர்ன்ஸ் சிறப்பாக விளையாடி 56 ரன் எடுத்தார். ஆட்ட நேர இறுதியில் போப் 91 ரன்னுடனும் பட்லர் 56 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ரோச் 2 விக்கெட்டுகளையும் சேஸ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். 3 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. தென் தமிழகம், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டெல்டா மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும் என வானிலை ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவராக பதவியேற்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவு. இந்த காலகட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களை சந்தித்துள்ளார் ராம்நாத் கோவிந்த். மும்பை, கொல்கத்தா, நொய்டா ஆகிய நகரங்களில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட நவீன ஆய்வகங்களை நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டில் கொரோனா தொற்றால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,50,000 உயர்வு. கடந்த 24 மணி நேரத்தில் 48,916 பேர் தொற்றால் பாதிப்பு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை அரசுடைமையாக 67.90 கோடி டெபாசிட் செய்தது தமிழக அரசு. தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும். மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியாவும் இங்கிலாந்தும் உறுதி. இரு நாட்டு வர்த்தக அமைச்சர்கள் ஒப்புதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.